சாப்பிடலா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரிஜிஸ்ட்ரேஷன் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதில் மோசடி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்யும் அதிகாரம் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 பதிவு சட்டம் 1908 படி, அதில் செக்ஷன் 22A பதிவு சட்டப்படி அந்த பதிவு செய்யும் அதிகாரி ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி ரெஃப்யூஸ்டு ரிஜிஸ்டர் செர்டன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஆவணங்களை பதிவு செய்யும் அதிகாரி மறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையான ஆவணம் அப்படின்னா, அரசுக்கு சொந்தமான நிலங்கள், உள்ளாட்சிக்கு சொந்தமான நிலங்கள், சிஎம்டிஏவுக்கு சொந்தமான நிலங்கள், டிடிசிபிக்கு சொந்தமான நிலங்கள், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் மடத்திற்கு சொந்தமான இடங்கள், வக்பு வாரியத்திற்கு வக்போர்டு அதற்கு சொந்தமான இடங்கள், பூமிதான இயக்கத்திற்கு சொந்தமான இடங்கள், அங்கீகாரம் பெறப்படாத வீட்டுமனைகள், ரத்து செய்யப்பட்ட ஆவணங்கள், அந்த உரிமையாளருக்கு தெரியாமல் ஏற்கனவே ரெண்டு பார்ட்டி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துருப்பாரு, அந்த எழுதி வாங்கினவருக்கு தெரியாமல் எழுதி கொடுத்தவர் சில ஆவணங்களை ரத்து செஞ்சிருப்பாரு, அந்த மாதிரி ரத்து செய்யப்பட்ட ஆவணங்களை மீண்டும் பதிவு செய்ய வந்தால் இதெல்லாம் வந்து அந்த அதிகாரி பதிவு செய்ய மறுக்கலாம் அப்படின்னு இருக்கு. மேலும் இது வந்து 22B ஆள் மாறாட்டம் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், தி டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர்ட் பை இம்பர்சனேஷன், அதுக்கப்புறம் போலியான ஆவணங்கள் மூலம் பட்டா தீர்வை இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் போன்ற போலியான ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே ஒரு போலி ஆவணம் மூலம் ஒன்று பதிவு செஞ்சு அதன் அடிப்படையில் தொடர்ந்து ஆவணங்கள் பதிவு செஞ்சுட்டு வந்தால் அது தெரிய வரும்போது அதை பதிவு செய்ய மறுக்கலாம். தி டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் பை ஃபோர்ஜர்டு டாக்குமெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க இதில். அதுக்கு முன்னாடி சொன்னது நம்ம டெத் சர்டிஃபிகேட்டு, லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டு, டேக்ஸு டேக்ஸ்னா தீர்வை, இந்த மாதிரி போலியான ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டதையும் அவர் பதிவு செய்ய மறுக்கலாம். அது மாதிரி மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் தடை செய்யப்பட்ட சட்டத்திற்கு உட்பட்ட இனங்கள், மத்திய அரசு மாநில அரசு வந்து இதை பதிவு செய்யக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாதிரியான பதிவுகளை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நீதிமன்றம், தீர்ப்பாயம், தகுதி பெற்ற அதிகாரி போன்றவர்களால் நிரந்தரமாக ஜப்தி செய்யப்பட்ட இனங்கள், தி ப்ராப்பர்டிஸ் அட்டாச்சு பெர்மனன்ட்லி பை தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி கோர்ட் ட்ரிபியூனல்ஸ் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் அதையும் பதிவு செய்ய அந்த அதிகாரி மறுக்கலாம். இது வந்து விற்பனை, நன்கொடை, குத்தகை எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், சேல் டீடு, கிஃப்ட் டீடு, செட்டில்மெண்ட்டு, லீஸ் அது மாதிரி என்னவா வேணாலும் இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து அந்த அதிகாரி பதிவு செய்ய மறுக்க முடியும். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது, இதெல்லாம் பதிவு செஞ்சிடுறாங்க, இதையும் மீறி பதிவுகள் நடந்துருச்சு. அப்போ பதிவுகள் நடந்துருச்சுன்னா என்ன செய்யணும், அதுதான் வந்து இப்போ அந்த ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனோட சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா செக்ஷன் 77A ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பதிவு சட்டம் 77A அப்படின்னு ஒரு திருத்த சட்டத்தை 16/8/2022 தமிழக அரசு கொண்டு வந்திருக்குது. அந்த சட்டத்தின்படி மாவட்ட பதிவாளருக்கு போலியான ஆவணங்களை ரத்து செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் அதை என்ன செய்யணும்னா, அவர் முன்னாடி ஒரு மனு வந்து போலி ஆவணம் செஞ்சுருக்காங்க, போலியான ஆள் மாறாட்டம் மூலம் செஞ்சுருக்காங்க, அல்லது போலியான பட்டா சிட்டா டேக்ஸு வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இப்படிலாம் வச்சு ஒரு போலி ஆவணம் தயாரிச்சுட்டாங்க, பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், பதிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு மனு மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அவருக்கு வந்ததுன்னா, அவர் வந்து இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்து சம்பந்தமாக யாரெல்லாம் எதிர்த்தரப்பினரோ, இதனால் இந்த ஒரு உத்தரவு பிறப்பித்தால் யாரெல்லாம் பாதிப்படைவாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பணும். இதில் ஒன்று சொல்கிறாங்க, தி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சுயமோட்டோ ஆர் ரிசிப்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட், அவர் வந்து எந்த புகாருமே இல்லாமல் ஒரு போலி ஆவணம் தெரிஞ்சால் நேரடியாகவே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கலாம், அவர் சுயமோட்டாவை நேரடியாகவே விசாரணைக்கு எடுத்துக்கலாம், அது இல்லாமல் மனு வந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் மனு வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்த்தரப்பினர் எல்லாத்துக்கும் அந்த ஆவணம் ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது என்பதற்கு காரணத்தை தெரிவிக்கவும், ஒய் தி டாக்குமெண்ட் சுட் நாட் பி கேன்சல்டு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அதில் நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்கெல்லாம் ஆஜராகி அவங்க தரப்பை தெரிவித்ததுக்கப்புறம் இரு தரப்பை விசாரித்து முடிவெடுக்கணும். அவங்க வரலைன்னா ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கலாம். அப்புறம் அவர் அந்த டாக்குமெண்ட்டை ரத்து செய்து அதை வந்து பதிவு செய்யணும், ஹி கேன்சல்டு தி டாக்குமெண்ட் அண்ட் ரெக்கார்டடு. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் யாருக்கு அகேன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குதோ, டிஆரோட தீர்ப்பு மாவட்ட பதிவாளரோட தீர்ப்பு, அதுக்கு மேலே வந்து ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அவருக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு வந்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யணும். அது மாதிரி இந்த போலி ஆவணம்
போடுறதுக்கு சிறை தண்டனை அபராதம் அதெல்லாமே உண்டு. போலி ஆவணம் தயாரித்தவங்களுக்கு எப்போ இந்த மனு செய்யலாம், டிஆருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாருக்கு அந்த பாதிக்கப்பட்டவர் எப்போ புகார் செய்யலாம்னா, அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டு 3 ஆண்டுகளுக்குள், 3 இயர்ஸ் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட், அல்லது அவருக்கு தெரிய வந்த நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள், 3 இயர்ஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் நாலேஜ் அவர் அந்த மனுவை தாக்கல் செய்யலாம். இதுதான் 77A உள்ள பவர்ஸ். அதை இப்போ ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பதிவுத்துறைக்கு 11,000 மேலே புகார்கள் வந்திருக்குது. பதிவுத்துறை ஒரு 1,100 மேலே டாக்குமெண்ட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுவதும். அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அந்த 16/8/2022 அன்னைக்கு தான் சீர்திருத்த சட்டம் வந்தது. இப்போ ஒரு சட்டம் வந்ததுன்னா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் உள்ளதை தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ 16/8/2022 பின்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். அந்த சட்டத்தில் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா முன்னோக்கி செல்லுதல். அப்போ 16/8/22 அந்த சட்டம் வந்திருக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணங்களுக்கு, அதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு, 16/8/2022 முன்னாடி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அது சட்டத்தில் சொல்லலை. இது எந்த தேதியிலிருந்து உள்ள டாக்குமெண்ட்ஸை விசாரிக்கணும்னு அந்த சட்டத்தில் சொல்லலை. அதனால நிறைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கலாயிருந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஃபுல் பெஞ்சு ஃபுல் கோர்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கே 3 நீதிபதிகள் விசாரணைக்கு முன்னாடி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னும் அந்த 3 நீதிபதிகள் யாருன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த ஃபுல் பெஞ்சு 3 ஜட்ஜ் பெஞ்சை இன்னும் அமைக்கலை. இந்த சூழ்நிலையில் இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறதா இல்லை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்? ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா 16/8/2022 பின்னாடி பதியக்கூடிய ஆவணங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் போலியான ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டால் அதைத்தான் வந்து மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. மதுரை உயர்நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஃபுல் கோர்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால, இதில் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அவர் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இது சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த சர்க்குலரை கொடுத்துருக்காரு. அது மாதிரி சொத்து பதிவு எந்த மாவட்டத்தில் நடந்ததோ, ஒரு சொத்து வந்து ஒருத்தருக்கு பல இடங்களில் சொத்து இருக்கலாம், அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த சொத்துக்களை. அப்போ சொத்து பதிவு எந்த ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் நடந்ததோ அந்த மாவட்ட பதிவாளர்கிட்ட புகார் கொடுக்கணும். இடம் இருக்கிற மாவட்ட பதிவாளர் இல்லை, எந்த மாவட்ட பதிவாளர்கிட்ட சொத்து பதிவு நடந்திருக்குதோ அந்த மாவட்ட பதிவாளர்கிட்ட நம்ம புகார் கொடுக்கணும். இந்த 77A வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும்போது, இது எல்லாமே சிவில் நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றம் இப்படிலாம் போய் காலதாமதம் ஏற்படுது, அதனால் அரசாங்கமே இந்த போலி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், உரிய சட்டத்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியது. அந்த அறிவுறுத்தலின்படி இந்த 77A சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து கெனாட் சே கோ டு சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வழக்குகளில் போலி ஆவணம் தெரிய வந்தால் நீ சிவில் நீதிமன்றத்துக்கு போய் பரிகாரம் தேடிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களே வந்து அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்யணும், போலியான பத்திரப்பதிவை.